இல்லை உங்களை பார்க்கணும்னா ஒரு சூட ஏத்தனா உங்களை பார்த்துலான்னு சொல்லியிருக்காரு. சரி, அதாவது ஒரு கொள்கை பிடிப்புள்ளவங்க, நான் வந்து யாராவது வீட்டில் சூட ஏத்தனா நான் போய் பேசலை. அதாவது அரசு நிகழ்ச்சி, ஒரு மதசார்பற்ற அரசு விழாக்களில் ஒரு மதசார்பற்ற நிகழ்ச்சிகள் நடத்தணுன்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சி வரும்போது இருக்கக்கூடிய ஜியோ. அரசாங்கம்ன்றது ஒரு மதத்தை சார்ந்து, ஒரு சமூகத்தை சார்ந்து, ஒரு சமுதாயத்தை சார்ந்து அனைவருக்குமான ஒரு அரசாங்கம்ன்ற அந்த ஒரு ரீதியில் தான் நம்ம வந்து கருத்தை வச்சுருந்தோம். இப்போ நான் என் கொள்கை பிடிப்பில் வந்து நான் வந்து வலுவாக இருக்கேன். அவரை மாதிரி கர்நாடகாவில் வேலை செய்யும்போது நான் வந்து ஒரு பெருமைக்குரிய கன்னடர்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வேறு ஒன்று பேசுகிற இதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது. என்னுடைய கொள்கையில் நான் வந்து பிடிப்போட இருக்கேன். அது மதசார்பற்ற அரசு வந்து மதசார்பற்ற அரசாக தான் இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதில் வந்து தப்பு கிடையாது. சூடமேத்துனா அவங்க வீட்டுக்குள்ள சூடமேத்துனா நான் எங்கேயும் போல, யாராவது வீட்டில் ஏற்றல போல. நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு இதை கொண்டு வரீங்களோ, ஒரு மதத்தை கொண்டு வரீங்களோ, அன்றைக்கி தான் அது ஒரு ஆட்சேபனை வந்து நம்ம தெரிவிக்கிறோம். தேர்தல் வரும் இல்லை, நம்ம சொல்கிற கான்செப்டே என்னென்னா, பெரியார் அவர்கள் வந்து தமிழகத்தில் சாதித்தது வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவர் கூட இன்றைக்கி அரசியலில் இருக்கவர், அவர் ஜாதி பேரை பின்னாடி போட முடியாத அளவுக்கு வந்து மூன்று தலைமுறையாக வந்து பெரியார் அவர்கள் காமிச்சிருக்காருன்றது தான். மற்ற எந்த மாநிலத்திலுமே இது கிடையாதுன்றது தான் நம்ம தொடர்ந்து நாடாளுமன்றத்திலையும் வலியுறுத்தியிருக்கோம். அதாவது என் தாத்தாவுக்கு பெயருக்கு பின்னர் வடிவேல் கவுண்டர்ன்ற அந்த ஒரு சாதி அடையாளம் இருந்துச்சு. என் தந்தை பெயருக்கு பின்னாடி கிடையாது, எனக்கு பெயர் பின்னாடி கிடையாது, என் மகன் பெயர் பின்னாடி கிடையாது. இதையே தான் நம்ம வலியுறுத்துறோம். அதனால் இது வந்து மற்ற மாநிலத்தையும் வந்து நம்ம வலியுறுத்தணுன்ற அந்த ஒரு இதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதே போல் மற்ற தலைவர்களை நம்ம சொல்லும்போது கூட ஒரு மம்தா என்று மட்டும் சொல்ல வேண்டும், ஒரு சந்திர பாபு மட்டும் சொல்ல வேண்டும், ஒரு ஜெகன்மோகன் மட்டும் சொல்ல வேண்டும். அவங்க சாதி அடையாளம் வேண்டாம், மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், அவர்களுடைய மனித தன்மையை மட்டும் பார்ப்போம்ன்றது நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரக்கூடிய ஒரு கருத்து. ஸோ ஒகேனக்கல் கூட்டு குடியிருந்த ஃபெயிலியர்னு சொல்கிறாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து அவர் ஒரு ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை பற்றி ஒரு மன இது போட்டுட்டு இதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு ஒகேனக்கல் ஃபேஸ் ஒன் ஸ்கீம் 1989 கோடியில் செய்யப்பட்ட மிகவும் அருமையான இரண்டு மாவட்டங்களுக்கு ஃப்ளோரைடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த தண்ணீர் திட்டம் கொண்டு வந்து அது முழுமையாக மக்களுக்கு சென்றடைவதற்கு முன் அதிமுக ஆட்சி வந்த ஒரு காரணம் தான் சில கிராமங்களுக்கு போய் சென்றடைய முடியாத ஒரு சூழல். அதே மாதிரி வந்து பாப்புலேஷனும் அதிகமாகிச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டூ கொண்டு வரோம். அவர் ஃபேஸ் டூ கொண்டு வரது கூட வந்து அவர் தரவுகள் வந்து மிகவும் தவறாக சொல்லியிருந்தார். 4000 கோடின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டூவோட இது வந்து 2054 வரைக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம், ஒசூரில் இருக்கக்கூடிய சிப்காட், தருமபுரியில் வரக்கூடிய சிப்காட், இது வந்து அனைத்து ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கான தண்ணீர் 80 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த திட்டம் வந்து செயலாக்கத்துக்கு வருது. அவர் 4000 கோடி வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் வந்து முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் வந்து தருமபுரியில் வந்து தொடங்குவதற்கான முழு வேலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இரண்டே வருடத்தில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும். ஒரு மக்களுக்கு குடிநீர் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை கூட வந்து அவர் அரசியலாக்குறாரு. அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய தரவுகள் வந்து மிகவும் தவறான தரவுகள் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அது பல்வேறு வந்து அதில் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவர் சொன்னதில் இருக்குது. மிகவும் வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த ஃப்ளோரைடு இருக்க ஒரு காரணத்தை, அதாவது தர்மபுரியில் பார்த்திங்கன்னா நிலத்தடியில் வந்து ஃப்ளோரைடு இருக்கும், அந்த தண்ணி தான் வந்து பல் கரைப்படுவதற்கும் மற்றும் கிட்னியில் கல் வருவதற்குமான மிக முக்கியமான காரணம். அதெல்லாம் போக்குவதற்கு தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர். அவர் சொல்லியிருக்காரு, உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரைட் கண்டென்ட்டுக்கு மேலே வந்து ஒகேனக்கல் குடிநீர்லேருந்து வருதுன்னு நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். ஒகேனக்கல் குடிநீர்லேருந்து வரக்கூடிய அந்த எந்த விதமான ஃப்ளோரைட் கண்டென்ட் வந்து இவர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கிடையவே கிடையாது. அது வந்து மிகவும் வந்து இருக்கக்கூடிய எந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான் அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஃப்ளோரைட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் கூட உலக சுகாதார மையமோ இல்லை உலகம் வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அளவீடுக்கு மிகவும் குறைவாக தான் இருக்குது. இது வந்து நான் அவருக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணேன். தனியாக கிரவுண்ட் வாட்டர் எடுத்துறதுக்கு 2 டேங்காக வச்சுருக்கோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்லையும் கிரவுண்ட் வாட்டரையும் கலக்கக்கூடாதுன்றத இருவேறு தண்ணீர் தேங்கும் தொட்டிகள் வந்து செய்திருக்கிறோம். அந்த ஏற்பாடுக்கு வந்து எல்லாவுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவல்லேருந்து, தாசில்தார், பிடிஓலேருந்து எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும். அந்த தண்ணீர் கலப்பதற்கான எந்த விதமான இது இல்லை. கிரவுண்ட் வாட்டர் வேறு டேங்க் போகும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீருக்கு இந்த விதமான மிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. தருமபுரியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் நேற்று வந்தாருன்னு சொல்லிட்டு, தருமபுரியில் வந்து 14 வார்டில் வந்து நகராட்சியில் போட்டிட்டாங்க. 14லுமே வந்து அவங்க வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க. மொத்தம் வாங்கின ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா 352 ஓட்டு. அதே மாதிரி அப்போ பிப்ரவரியில், அதாவது
திரு அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்ற பின்பு அதாவது ஒரு கட்சியோட வளர்ச்சி எப்படி நம்ம கணக்கீடு பண்ணுவோம்னா ஒரு தேர்தலில் கிடைத்த வெற்றியை வச்சு தான் வந்தது. ஸோ இவர் தலைமையில் இருந்தக்கூடிய கடைசி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஊராட்சி தேர்தலில் போட்டிட்டது வந்து 59 சீட்டுகள், 59 டெபாசிட் எழுந்திருக்காங்க, மொத்தம் ஓட்டு வாங்கினது வந்து 1082. இப்போ இதை ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இருக்குது. தருமபுரியில் வந்து நேற்று செய்தித்தாள்லாம் பார்த்தேன், பிரதமர் நரேந்திரா வந்து 2 இடத்துல போட்டியிடுவதற்கான ஒரு இது வந்து தமிழ்நாடு ராமேஸ்வரம்னு ராமநாதபுரம் தேர்ந்தெடுத்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. வாங்க, எங்கள் கூட்டணி கட்சி இப்போ இருக்கக்கூடிய IUMLHஐ வந்து உங்களை தோக்கடிக்க முடியும், இல்லையா நீங்கள் பிஜேபிக்கு இங்கே தருமபுரி கொடுங்க, மிக சுலபமாக திராவிட முன்னேற்ற கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெறுவார். அண்ணாமலை வரீங்களா, நீங்கள் மாநில தலைவர் தானே, என்னுடைய வலு தருமபுரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி இது மாதிரி தான், ஆனால் அவர் மாநில தலைவர் தானே, அவர் வரட்டும், டெபாசிட் இழப்பார். இன்னொன்று இன்னொரு சேலஞ்சு வைக்கிறார், மோடி வந்து அந்த ஜாதி பேர் சொல்லக்கூடாது, நரேந்திரா அவர்கள் வரட்டும், தருமபுரியில் போட்டியிட்டோம், தருமபுரியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வேட்பாளர் நிறுத்துகிறாங்களோ அவரை வந்து நாங்கள் நிச்சயமாக வீழ்த்துவோம், அவரை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி பிஜேபிக்கு வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இங்கே வந்து உங்களுக்கான இந்த இடம் இல்லை, ஒரு பிரதமர் கேண்டிடேட்டையே வந்து தோக்கடித்தா அந்த பெருமையை வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம்ன்ற அந்த சேலஞ்சையும் சொல்கிறோம், அவர் வந்து நிற்கட்டும்.